பகுத்தறிவு, திராவிடம், தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு தொண்டர்களை தீக்குளித்து சாகடிக்க வைக்கும் கொடுமை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகம் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை பேசிய போலியான திராவிட நாடு கோஷத்திற்காக தீக்குளித்து மாண்டவர்கள் பலர். உடன்பிறப்பே விரைந்து செயலாற்று என்று கருணாநிதி கூறிவிட்டால் போதும் பல பேர் தீக்குளித்து மாண்டு போன கொடுமைகள் தமிழ்நாட்டில் அரங்கேறிக் கொண்டிருந்தது. வைகோ என்று தற்போது கூறப்படும் வை கோபால்சாமியை திமுகவிலிருந்து நீக்கிய போது பலர் தீக்குளித்து மடிந்து போனார்கள். வைகோவின் நடைபயணத்திலும் சிலர் தீக்குளித்து மாண்டு போனார்கள். தமிழ் தேசியம் பேசும் சீமான் கட்சியை சேர்ந்தவர்களும் தீக்குளித்து உயிரை விட்டார்கள். பெரியாரின் தொண்டர்கள் என்றும் பெரியாரின் கொடுக்குகள் என்றும் மார்தட்டி கொள்ளும் இவர்கள் தங்களை பின்பற்றும் தொண்டர்களுக்கு புகட்டியிருக்கும் பகுத்தறிவு தீக்குளித்து செத்துப்போ, தீக்குளித்து உயிரை விடு என்பதுதான். தங்களுக்காக எத்தனை பேர் தீக்குளித்து செத்து போனார்கள் என்பதை பட்டியலிட்டு பெருமையாக காட்டிக் கொள்வது இவர்களுக்கு அரசியல் கௌரவமாக இருக்கிறது. நாங்கள் யாரையும் தீக்குளிக்காதீர்கள் என்றுதான் கூறுகிறோம், ஆனால் யாரும் கேட்பதில்லை என்கிறார்கள் வைகோவும் சீமானும். பல தொண்டர்கள் தீக்குளித்து செத்து போய் பல குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்து பல குடும்பங்கள் அனாதைகள் ஆக்கப்பட்ட பிறகுதான் இவர்கள் தலைவர்கள் ஆகிறார்கள். இதை புரிந்து கொண்டு தொண்டர்கள் பகுத்தறிவோடு இருப்பது நல்லது. தொண்டர்கள் தீக்குளித்து உயிரவிட்ட கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மருமகன் சரவண சுரேஷ் விருதுநகரில் தீக்குளித்து எரிந்து போயிருக்கிறார். 50 வயதாகும் சரவண சுரேஷ் வைகோவின் மனைவி ரேணுகா தேவியின் அண்ணன் மகன் ஆவார். இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள். தனது தொண்டர்களுக்கு உண்மையான பகுத்தறிவை ஊட்டாத தலைவர்களின் குடும்பங்களும் மூட நம்பிக்கை நெருப்புக்கு இரையாக ஆரம்பித்திருக்கிறார்கள். தொண்டர்கள் உண்மையான பகுத்தறிவு எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் விதைத்த விதை தங்கள் குடும்பங்களிலும் அறுவடையாக தொடங்கி இருப்பதை கருணாநிதி, ஸ்டாலின், வீரமணி, வைகோ, சீமான் போன்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட்ஸ் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.